ஐ வணக்கம். எம்எஸ் வேர்ல இந்த மாதிரி டைட்டில் ஹெட்டிங்க்கு கீழே நமக்கு எந்த டைட்டில் இல்லைனா ஹெட்டிங்க்கு கீழே அண்டர்லைன் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்டர் கீழே அந்த அண்டர்லைன் வேணும், ஸோ அதில் கர்சர் வச்சுக்கிட்டேன். இப்போ ஹோம் மெனு டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் இருக்குல்ல, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு பார்டர்ஸ்னு இருக்கும், அந்த டவுன் ஆரோ மாதிரி இருக்கும், அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டைலின் இருக்கா, இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லைன் இருக்கும். இதில் உங்களுக்கு லைன் வந்து எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளெயின் லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு லைன் கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த இருக்கா கலர்னு இந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பிளாக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கலர் கீழே பார்த்தீங்கன்னா வித்துன்னு இருக்கா, இது வந்து லைனுடைய திக்னஸ், உங்களுக்கு லைன் திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் திக்னஸை வந்து 3 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது, எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூன் இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டருக்கு கீழே வந்து அண்டர்லைன் வேணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் இந்த 4 பார்டரில் நமக்கு பாட்டம் பார்டர் மட்டும் வேணும். ஸோ அதில் பாட்டத்தில் மட்டும் கர்சரை வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் லைன் வந்து வரும். இப்போ பாட்டத்தில் இந்த மாதிரி டார்க் லைன் வந்த பிறகு இப்போ ஓகேன்னு இருக்கா, அந்த ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாப்டர் 1ங்கிற டைட்டிலுக்கு மட்டும் நமக்கு கீழே அண்டர்லைன் வந்து வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஹெட்டிங்க்கும் அண்டர்லைன் வேணும்னா இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங் கீழே வர்ற அண்டர்லைனை வந்து நான் வேறு ஸ்டைலில் வச்சு காமிக்க, ஹெட்டிங்கில் அந்த கர்சர் வச்சுக்கோங்க. இப்போ ஹோம் மெனு டேபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்ஸ்னு பாக்ஸ் இருக்கா, அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன கலர் வேணுமோ அந்த கலரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைன் வித் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த லைன் வித்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நமக்கு அந்த பார்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த பார்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ டாப்பில் வேண்டாம் அப்படின்னா கர்சரை வச்சு இந்த டாப் பார்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள், ரிமூவ் ஆயிரும். அது மாதிரி லெஃப்ட் பார்டரில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் பார்டர் ரிமூவ் ஆயிரும். அது மாதிரி ரைட் பார்டரில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டு ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் மட்டும் நமக்கு பார்டர் இருக்குது. இப்போ வச்சுட்டு இப்போ ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங் கீழே மட்டும் நமக்கு அழகாக அண்டர்லைன் வந்து வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸை வந்து எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு பார்ப்போம்.